ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் யூஎஃப் சேனல். இன்னைக்கு எல்லாரும் வந்து கால்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணவங்க, யார் யாரெல்லாம் பார்த்தது, எல்லாரும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவில். இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். ட்ரேட் டிசிப்ளினாக பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கும். அந்த ட்ரேடை எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க, ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி 18ஆம் தேதி டிசம்பருடைய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டுங்க இது. ஓகேங்களா? ஓகே, பாருங்க, காலையிலேயே பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனிங் கேண்டிலே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேஷன் இல்லை. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம இன்றைக்கி ட்ரேட் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து எஸ்டர்டேவுடைய ரேஞ்சிலேருந்து உள்ளே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ப்ளஸ் ரெஃபரன்ஸ் வியூ ஆப்லாம் கட் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு கிடையாது ஓப்பனிங்கில். நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நிஃப்டிலையும் பாருங்கள் எஸ்டர்டேவுடைய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ரெஃபரன்ஸு ஜோன் எல்லாம் வந்து எதுவுமே வந்து இன்னும் டச் ஆகலை. ஸோ அதனால் வந்து நிஃப்டிலையும் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இன்ட்ராடேயில் இன்றைக்கி கிடையாது. ஓகேங்களா? பட்டு மிட் கேப்பில் வாங்க. மிட்சிபி ஃபியூச்சர் பாருங்கள், மிட் கேப்பில் ஓப்பனிங் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு. இது இந்த மாதிரி ஓப்பன் ஆனாலே நீங்கள் வந்து அந்த சைட் பை சைடு பேங்க் நிஃப்டியோடைய காலையும் நீங்கள் வந்து எடுக்கணும். பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டும் அந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ ரெண்டு இண்டெக்ஸையும் எடுத்து வச்சிங்க, ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண கற்றுக்கணும். நீங்கள் லிமிட் ஆர்டர்லாம் போட்டால் அந்த நேரத்தில் வேலைக்கு ஆகாது. இது வந்து எதுக்காக நான் இப்போ இதை போடுறேன்னா 9:16 இதை நான் வந்து உங்களுக்கு அனுப்பும்போது அப்போ எத்தனை நிமிஷத்தில் வந்து இந்த ட்ரேடை முடிஞ்சிருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. இது ஒன்லி ஃபார் 10,300 புட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக புட்டு எடுத்தோம். இது எதுக்குன்னா ஓப்பனிங் கேண்டிலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஓப்பனிங் கேண்டிலில் ட்ரேட் பண்ணுறது நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண விரும்பலைங்க. உங்களுடைய விஷ்ஷு, உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் கேண்டில், கிட்டத்தட்ட 75 கேண்டில் இருக்குது ஒரு டேயில். ஸோ நிறைய டைம் இருக்குது, பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். ஓப்பனிங்கில் ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது, கான்ஃபிடென்ஸாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும். நல்ல இன்டர்நெட் இருக்குது, ஸ்பீடான இன்டர்நெட்டு பேக்கப் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி பண்ணணுன்ட்டு எந்த விதமான நெசசரியும் கிடையாது. நான் எதுக்காக போட்டேன்னா உங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக எதுவுமே அந்த டெலகிராம் சாட்டில் போகிறது இல்லைங்க. டெலகிராமில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு தான். நம்ம வந்து ஜஸ்ட் வாயில் பேசுறது மட்டும் இல்லை, நேராகவும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி பண்ணாதான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லைனா ஜஸ்ட் பேசிட்டு நம்ம போகிறோம், போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் மாதிரி இது இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டது, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வந்து உங்களை கவர்ந்து இருக்கிறதுக்காக யாருமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸு, உங்களால் பண்ண முடியும். நீங்களும் வந்து டிபெண்ட்டாக நீங்களே பண்ணலாம், யாரையும் வந்து நம்பி இருக்க தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து போட்டதுடைய ரீசனு. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கேண்டிலில் பண்ணது. அடுத்தது 10:10 நான் வந்து போடுறேன். 10,300 சிஇ ஐ ஆன் இட் அப்படின்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 10:10 போட்ட ட்ரேடு எப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளட்ஜில் மேலே ஏறுதுன்னா நான் வந்து 10:10 போட்டுட்டேன். இந்த இடத்துல நான் கரெக்டாக போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல 10,300 பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் போட்டுட்டேன். இதோடைய ரீசன் என்னென்னா, ஓப்பனிங்கில் இருக்கிற ஓவர் நைட்டு ஆர்டர் எல்லாத்தையும் இவங்க வந்து காலி பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்ததுன்னா என்னென்னா, எஸ்டர்டே உடைய ஐயை போய் டச் ஆகுன்றது லாஜிக்குங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாமே வந்து புல்லிஷில் இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் கீழேருந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படின்னா என்னென்னா,
மார்க்கெட்டு திரும்பவும் ப்ரீவியஸ் டே ஐயை போய் டச் ஆகணுன்றது ஒரு லாஜிக். ஏன்னா அங்கே இருக்கிற பொசிஷன்லாம் வந்து லிக்விடேட் பண்ணணும் அவன். மேபி அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு என்ன ஆகணும்லாம் தெரியாதுங்க. அதே மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இப்போ வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் முடிஞ்சுது, டிஸ்கவுண்ட்டில் முடிஞ்சுதுன்னா எப்படி வந்து கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமான்ட்டு. நான் அவருக்கு போட்ட ரிப்ளை வந்து மேபி மே நாட் பி தான் போட்டேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஓவர் நைட்டில் என்ன வேணால் நடக்கலாம், இப்படி தான் ஓப்பன் ஆகும்ட்டு ரிட்டர்ன் ரூலே கிடையாது. கேப் அப்பில் ஓப்பன் பண்ண வேண்டிய மார்க்கெட்டை கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே ஐயை தாண்டி கூட எடுத்துன்னு போவாங்க மார்க்கெட்டை. அதேமாரி கேப் டவுனில் ஓப்பன் பண்ண வேண்டிய மார்க்கெட்டை பயங்கரமான ஆர் த்ரீல, அதுக்கு அடுத்த நாள் ரெசிஸ்டன்ஸ் த்ரீலேயோ டூலேயோ ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த டே உடைய சப்போர்ட் த்ரீ வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. தர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட். அதுதான் எப்போவுமே நம்ம சொல்கிறது, எனி திங் கேன் ஹேப்பன் இன் த மார்க்கெட். ஸோ நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு முக்கியம். இன்னொன்று விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இது வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு அன்றைக்கி இப்போ போட்டது. இதை போட்டதோடைய ரீசனு என்னென்னா, நம்மளால் ரிஸ்க்கு ரிவார்டை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா ட்ரேட் பண்ண முடியுன்றது தான் தவிர, மற்றபடி உங்கள் எல்லாரையும் இது போட்டு கவர்ந்து இழுக்கணுன்றது எண்ணம் கிடையாது. புரிஞ்சிங்க? இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை கற்றுக்குங்க, நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பெய்டு கிளாஸ் போனாலும், எவ்வளோ பெருசு ஒரு 50,000 ரூபா கொடுத்தாலும், 1,00,000 ரூபா கொடுத்து படித்தாலும், எந்த சாஃப்ட்வேர் வாங்கினாலும், உங்களுடைய மூளை கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வேரியபிள்ஸை பார்த்து அனாலிசிஸ் பண்ணி ஸ்பீடாக பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் எந்த சாஃப்ட்வேரும் கண்டுபிடிக்கலைங்க. இதுதான் நிஜம், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சார்ட்டுக்குள்ளேயே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க லாஜிக். இது எனக்கு ஒரு லாஜிக் தாங்க, இது எல்லாமே ஆன்டிசிபேஷன் தான். பட் நான் வந்து அந்த நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எடுக்கலை. பேங்க் நிஃப்டியில் கடைசியாக வந்து ஒரு கால் ஒன்று எடுத்தோம், அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நேற்று பேசின ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்போங்க, ப்ரிப்ரேஷன் பிளான் இல்லாமல் போகக்கூடாது எந்த வேலைக்கும். 60% அந்த ப்ரிப்ரேஷன் பிளான் சொதப்பிக்கு தான் செய்யும். நல்லா அது இதில் நடந்திருக்கு. பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆக்சுவலாக இங்கே வந்து நான் இன்னொன்று இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னது அதுன்னா, ஒரு நிமிஷம், திரும்பவும் 1:46 பை அபவ் 2.5 கொடுத்துருப்பேன், 10:350 கால். இது எதுக்காக இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த மாதிரி தர்றதுன்னா, பை அபவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் அப்படி தரல, அதில் கண்ணு வைங்கன்னு தான் போட்டேன். 10:10 போட்ட காலில் 10:300 10,300 கால் ஆப்ஷனு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஏன் இந்த மாதிரி போடுறேன்னா, எக்ஸ்பைரி டைம் நெருங்குது. ஒரு மொமெண்ட்டு 2 ரூபாயிலேருந்து திடீர்னு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா போச்சுனாலும் அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஜஸ்ட் ஒரே கேண்டில், 2 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டிலோ, அது ப்ராஃபிட்டு இல்லை லாஸ் வந்தாலும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணும்போது பிரேக் அவுட்டை மட்டும் எதிர்பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆன்டிசிபேஷன். தமிழில் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உகந்தது எதிர்பார்ப்பு. அதாவது நீங்கள் எதிர்பார்த்து ஒரு ட்ரேடு உள்ளே போயிடலாம் நீங்கள், ஆனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ட்ரி ஆகிற கேண்டில்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான், இதுதான் ரூல். அதேமாதிரி மேக்ஸிமம் 3 கேண்டில் ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கு மேலே அது எவ்வளோனா போயிட்டோம், நம்மளுக்கு 3 கேண்டில் அவ்வளோதான். என்ட்ரி கேண்டில் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட் கேண்டில் 3 கேண்டில் இல்லை 2 கேண்டில், உங்களுடைய ரிஸ்க்கு ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றது தான். ஓகே ஓகே, இன்னைக்கு இந்த டெலகிராம் காலை பற்றி காலை பார்த்தோம், ப்ளஸ் உங்களுடைய நாலேஜை வச்சும் இந்த மல்டி டைம் ஃப்ரேமோடைய நாலேஜை யூஸ் பண்ணியும் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணீங்களோ, வெரி குட், வெல் அண்ட் குட். ஓகே, எல்லோரும் ட்ரேட் பண்ணணுன்றது அவசியமே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நல்லா கான்ஃபிடென்ஸ் வேணுன்றவங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பேப்பரில் நோட் பண்ணி வச்சிங்க, என்ட்ரி இப்போது, ஸ்டாப் லாஸ் இது, ப்ராஃபிட் நான் இங்கே வந்தால் எடுப்பான்ட்டு 100 ட்ரேட் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட் எங்கேயுமே போகாது, மார்க்கெட் இங்கே தான் இருக்கும். யாரை பார்த்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் பண்ணுறாங்களேன்ட்டு, அவங்கவுங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, இந்த ட்ரேட் வந்து அந்த பை அபவ் 2.5 ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த கால் ஒன்று கொடுத்தோம், பை அபவ் 208
இது எப்போ கொடுத்ததுன்னா 48,000 கால் பை அபவ் 208. இது கொடுத்ததுக்கு உண்டான ரீசன் சேம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் தான். ப்ரைஸ் இங்கேயே ஓவரிங் ஆகிட்டே இருந்தது, கரெக்டாக இங்கே வந்த பிறகு ட்ரேடு வந்து ட்ரிகர் ஆச்சு. அந்த 208 கரெக்டாக 235 கேண்டிலு. இது எதுக்காக நல்லா பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, 208 ரூபாயில் ஆக்டிவேட் ஆன ட்ரேடு 216 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் போனால் தான் ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். அட்லீஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட் வந்து அந்த என்ட்ரி கேண்டில்லேருந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. ஸோ 188 ரூபாவில் போட்டிருந்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா, நான் உடனே என்ன போட்டேன், ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ்னு போட்டேன். மேபி அதுதான் நடக்கும்ட்டு. சேம் பாருங்கள், நம்ம அன்னைக்கு ஒரு நாளும் இதே தான் நடந்தது. எப்போ நம்ம கால் ஆப்ஷனு நம்மளுடைய ஆக்டிவேஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ ஆன்டிசிபேஷனு, அந்த பிரேக் அவுட் மேலே போகலன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஸ்னைப்பர் ஷாட் என்ட்ரியாக கணிக்க பழகுங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்டை உடனே வருமா அப்படின்னா வராது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணு வந்து பழகணும். உங்களை வந்து தூண்டும் மார்க்கெட்டு, ஆர்டர் போடு போடுன்ட்டு போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு லெவல் வந்த பிறகு போடலான்னு சொல்லுங்கள். இதுலேயும் அதே பிசிபி வாலடிலிட்டி கம்ப்ரஷன் பேட்டர்ன் இதுலேயும் இருக்குது, பட் பிரேக் அவுட் நடக்கலை. இன்னைக்கு ஃபெயில்டு பிரேக் அவுட். ஃபெயில்டு பிரேக் அவுட் ஆனவுடனே அந்த 48,000 புட் ஆப்ஷன் வந்து 270 ரூபாயிலேருந்து 331 ரூபா ஐ திங்க் க்ளோசிங்னு நினைக்கிறேன். க்ளோசிங் இல்லை, அது வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு. அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், உடனே ட்ரேட் பண்ணுறது தான் பண்ணலாம். பட் வாலடிலிட்டி நிறையா இருக்கும். ஏன் நிறையா இருக்கும்னா மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷில் இருக்குது. இது ஜஸ்ட் ஸ்பெகுலேஷனுக்காக ஸ்பூஃபிங் எதனா பண்ணுறதுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம போன வீடியோவில் வந்து வால்யூம் வந்து கேட்டிருந்தோம், டெலிவரி வால்யூமு. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பாமல் இருக்கீங்க, அவங்களாம் கமெண்ட் அனுப்புனீங்கன்னா இந்த வாரம் இந்த வீக்கெண்டில் அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நம்ம போடலாம் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து கமெண்ட்லேயே பதில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணீங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு லேர்னிங் கிடச்சிதுன்றத இந்த வீடியோவிலையும் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட். ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங், கோயிங் டு மெயின் ஸ்க்ரீன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்கன்றத இந்த வீடியோ பதிவில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னைக்கு உங்களுக்கு வேல்யூன் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் இருப்பீங்க. சாரி, ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கி கிளாஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோ. நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.